Hey guys, welcome back to our channel, Aishu Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Please to subscribe and share this video. Let's get into the video. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மக்ரோனியை வந்து தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. வந்து உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் வந்து தக்காளி. ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். தக்காளியும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கான்னு. ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பிரித்து பார்த்தோம்னா நல்லா செப்பரேட் ஆகும். அப்போ தெரிஞ்சும் நம்ம நல்லா வெந்திருக்கான்னு. ஓகே, அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆயிலில் வந்து ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணது தான். ஜிஞ்சர் வந்து ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சு ஆனியன் போட்டுடலாம். ரொம்ப ஃபைனாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம். பெருசாக போட்டோம்னா நம்ம வாய்க்கு வரும். ஸோ வந்து பாஸ்தாவோட டேஸ்டே வராது. ஸோ வந்து மீடியம் சைஸில் நம்ம நல்லா நறுக்கிக்கணும். ஓகே, இதையும் நல்லா போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தால் போதும். ரொம்பவும் ப்ரௌன் கலரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க. நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டோம். ரொம்ப காரமாக போயிடும். ஸோ வந்து பார்த்து அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. அப்படி சில்லி பவுடர் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். இந்த டைம் நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் டொமேட்டோக்கு பதிலாக. ஓகே, இப்போ வந்து நாங்கள் உப்பு போட்டுக்கிட்டோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் ஃபஸ்ட்டே ரொம்ப போட்டுறாதீங்க. வேணுன்னா நம்ம வந்து கடைசியில் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ வந்து நாங்கள் தக்காளி போட்டுக்கிட்டோம். தக்காளி பியூரே கூட போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சது. அது வந்து ரொம்ப பச்சை வாசனை அடிக்கிறதுனால நாங்கள் தக்காளி பியூரே போடல. நாங்கள் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச தக்காளியே போட்டுக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கணும். ரொம்ப சிம்பிளான பாஸ்தா தான் இது. கன்ஃபார்ம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்கோசம் தான் நாங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா வணங்கணும். தண்ணி பத்திரன்னு எனக்கு கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து நாங்கள் மேகியும் செய்கிறோம். பாஸ்தா வந்து கம்மியாக இருக்கிறனால நாங்கள் மேகியும் செஞ்சுருக்கோம். ஓகே, அவ்வளோதான், நாங்கள் மூடி வச்சுட்டோம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் மக்ரோனியை போட்டுக்கிட்டோம். ஸோ வந்து நாங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம் தண்ணியை வந்து ஒரு வடிகட்டியில். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். தண்ணியோடு போட வேணாம். ஓகே, நல்லா மக்ரோனியும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவும் மக்ரோனியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மேகியும் சரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், நைட் டின்னர் வந்து இதுதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் நாங்கள் பார்த்தோம், நல்லா வந்திருக்கு. சிம்பிளான பாஸ்தா தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நாங்கள் மேகியும் ட்ரை பண்ணியிருக்கோம். நைட் இதுதான் எங்களுக்கு டின்னரு. ஸோ நல்லா வந்திருக்கு ரெண்டுமே. ஓகே காய்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு நம்புகிறோம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. See you in next video. Bye.